So அடுத்த டாபிக் வந்து நமக்கு flux and flux density, electric flux and flux density along with Gauss law. So volume charge already is நமக்கு தெரியும் q is equal to triple integration rho v dv. இல்ல ட்ரிபிள் இன்டகிரேஷன் பதிலா இன்டகிரேஷன் v அப்படின எழுதினாலும் வால்யூம் இன்டகிரேஷன் தான் சொல்றாங்கன்னு அர்த்தம். எனிவே dv எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? dx dy dz வரும் இல்லையா? அப்ப ட்ரிபிள் இன்டகிரேஷன் ஆயிடும். சோ வால்யூம் சார்ஜஸ் தான் இங்க பாக்குறோம். இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான் இது. ஃபைண்ட் தி சார்ஜ் இன் தி வால்யூம். இப்ப இது வந்து வால்யூம் சொல்றாங்க. அப்ப இது வந்து ரேடியஸ் ஆகும். பிகாஸ் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. rho என்ன உங்களுக்கு தந்திருக்காங்க. so q is equal to volume integration rho v dv. அந்த dv ஐ எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கேன். எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கேன். so ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல r ஸ்கொயர் sin θ dr dθ dφ வரும். இப்போ இங்க அதுக்கேத்த மாதிரி இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் r dr லயா அதனால r, அடுத்து dθ லயா θ, அடுத்து dφ க்கு φ, அடுத்து லிமிட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்ல. so rho க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அவங்க கொடுத்துக்கல. and இது அப்படியே இருக்கும் r square sin theta அப்படியே இருக்கும். இப்போ இதோட லிமிட்ஸ் மட்டும் எப்படி பண்றது? ஸ்பியர் அப்படிங்கறது அதுக்கு மீனிங் இல்லையா? சோ r என்ன கொடுத்திருக்காங்க? 1 to 2 போட்டாச்சு. அது எப்படி 1 to 2 இருக்கும்? 0 to 2 இருந்தா ஓகே ஒரு ফুল ஸ்பியர் அப்படினு சொல்லலாம். சோ 1 to 2 இருந்தா என்ன அர்த்தம்? கான்செண்ட்ரிக் ஸ்பியர்ஸ் னு அர்த்தம். r equal to 1 r equal to 2 அப்ப இடையில இருக்குறது தான் நம்மளோட சார்ஜ். ரெண்டு கான்செண்ட்ரிக் ஸ்பியர்ஸ். கான்செண்ட்ரிக் ஸ்பியர்ஸ் னா ஒரே சென்டர் இருக்கும் ஆனா டிஃபரண்ட் ரேடியஸ் இருக்கும். இந்த ரெண்டு ஸ்பியருக்குள்ள இருக்கிற நடுவுல இருக்கிற சார்ஜ் தான் நம்மளோட ரோ நம்பர். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதிங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்துக்கோங்க அவ்வளவுதான். இப்போ இது பாருங்க எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிருக்கேன் நீங்க. அண்ட் இதோட லிமிட்ஸ் கான்ஸ்டன்ட். தீட்டா வந்துட்டு 0 டு பை தான், ஃபை வந்துட்டு 0 டு 2 பை தான். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்டே நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் படிக்கும் போதே படிச்சிட்டோம். ஓகே என்ன தீட்டா ஃபை எல்லாம் கொடுக்கல அப்படின்னு யோசிக்க கூடாது. ப்ராப்ளம் தீட்டா இருந்தாலே 0 டு 5, ஃபை இருந்தாலே 0 டு 2 பை தான். அன்லெஸ் அவங்க மென்ஷன் பண்ணா மட்டும். இப்ப வந்து சில ப்ராப்ளம்ல தீட்டா வந்து 0 டு பை பை 4 அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அப்ப அதை எடுத்துக்கும். ஃபை வந்து 0 டு பை பை 6 அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அதை எடுத்துக்கும். அன்லெஸ் அவங்க மென்ஷன் பண்ற வரைக்கும் நம்ம ஃபுல் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபுல் ஸ்பியருக்கு தீட்டாவோட வேல்யூ 0 டு பை தான், ஃபையோட வேல்யூ 0 டு 2 பை பை தான். ஓகேவா? இப்ப எல்லாமே வந்துருச்சு. இன்டகிரேஷன் பண்றதுதான் பாக்கி. சோ இன்டகிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஈஸியா இருக்கும்ன்றக்காக டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இல்ல உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் எப்போதும் dr வச்சு பண்ணிடணும். அதுக்கப்புறமா வர வேல்யூவை dθ வச்சு பண்ணிடணும். அதுக்கப்புறமா வரது dφ வச்சு பண்ணணும். நான் இங்க எல்லாத்தையும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால ஸ்பிளிட் பண்ணிட்டேன். சோ பை r ஸ்கொயர் r டிவைடட் பை r பவர் 4 வந்துச்சு. அப்புறம் 5 பை r ஸ்கொயர் வரும். r ஸ்கொயர்ன்றது r பவர் மைனஸ் 2 எழுதிருக்கேன். இது டைரக்டா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் இல்லையா? சோ 5 இன்டு r பவர் மைனஸ் 2 பிளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 2 பிளஸ் 1. சோ r பவர் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1 வந்துச்சு. அதோட லிமிட்ஸ் தனியா போட்டேன். சைன் தீட்டா இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் தீட்டா வரும். அதோட லிமிட்ஸ் போட்டாச்சு. காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டகிரேட் பண்ண முடியாது டைரக்டா. அப்ப 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா பை 2 னு எழுதிப்போம். அதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ணலாம். சோ எப்படி ஸ்பிளிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிப்போன்றத பார்ப்போம். ஃபைனலி ஆன்சர் வந்து 5 5. இது ஒன் மார்க் ப்ராப்ளம் தான். நிறைய இன்டகிரேஷன் இருக்க மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப சிம்பிள் தான் இந்த இன்டகிரேஷன் தான். டிபிக்கல் ஒன் மார்க் ப்ராப்ளம். ஓகே ஃப்ளக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ளக்ஸ் என்ன? ஜஸ்ட் 1 கூலம் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் கிவ்ஸ் ரைஸ் டு 1 கூலம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதாவது சார்ஜ்ன்றது நம்ம கூலம் யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம் சொன்னோம். ஃப்ளக்ஸ்ன்றது அப்போ ஒண்ணும் இல்ல ஒரு சம் லைன்ஸ் இமேஜினரி லைன்ஸ் நம்ம வச்சு படிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஃப்ளக்ஸ் சொல்றோம். அந்த ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்கும் அது அதுவே இமேஜினரி லைன்ஸ். அதுக்கு அப்ப எதுவும் மெஷர் பண்ண முடியாது. அப்ப நம்ம சார்ஜாவே மெஷர் பண்ணிக்கலாம். சோ ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு சார்ஜ்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ பிளஸ் கியூவா இருந்தா ஃப்ளக்ஸும் எனக்கு பிளஸ் கியூ, மைனஸ் கியூவா இருந்தா ஃப்ளக்ஸும் எனக்கு மைனஸ் கியூ. அண்ட் இமேஜினரி லைன்ஸ் இது எல்லாமே இமேஜினரி லைன்ஸ். ஆக்சுவலா எதுவும் லைன் லைனாலாம் போகல. ஒரு சார்ஜ் சுத்திலுமே ஒரு இன்டென்சிட்டி இருக்கும். ஓகே அந்த இன்டென்சிட்டின்றது டைரக்ஷனோட இருக்கும். அதனால வெக்டர்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த ஃப்ளக்ஸ்ன்றது வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் ஸ்கேலர்ல நான் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா
அதான் நம்ம ஃப்ளக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ மெஷர்மெண்ட் ஆஃப் சம் இமேஜினரி குவான்டிட்டி, அதை நம்ம ஸ்கேலார் ஃப்ளக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ளக்ஸ்க்கு பெரிய டெஃபினேஷன் எதுவும் இல்லை, இட் இஸ் ஈக்குவல் டு த சார்ஜ், தட்ஸ் ஆல். ஆனால் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு டெஃபினேஷன் இருக்கு. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, மறுபடியும் டென்சிட்டின்னு சொல்கிறோம் இங்கே. அப்போ டென்சிட்டின்னு சொல்லும்போது பெர் யூனிட் ஏரியாவுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் ஏரியா எல்லாமே நம்ம இந்த ஈஎம்டியில் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் இல்லைன்னா இன்டெக்ரல் அந்த மாதிரி தான் எடுப்போம். எதையுமே ஏன்னா எதையுமே நம்மளால தனித்தனியாக டிவைட் பண்ணவும் முடியாது, எதையுமே தனித்தனியாக ஆட் பண்ணவும் முடியாது. எங்கெல்லாம் டிவைட் பண்ண முடியாதோ அவங்களால டிஃபரன்ஷியல் அப்படின்னு எடுப்போம். எங்கெல்லாம் ஆட் பண்ண முடியாதோ, தனித்தனியாக ஆட் பண்ண முடியாதோ அந்த இடத்துல இன்டெக்ரல் அப்படின்னு எடுப்போம். ஓகே, ஸோ டி வெக்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை எங்கிட்ட டி வெக்டர் அனதர் இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன். ஃபர்ஸ்ட் எஃப் வந்தது ஃபோர்ஸு, அப்புறம் ஃபீல்டு வந்தது, அப்புறம் பெர் டென்சிட்டி வந்திருக்கு. தெளிவாக அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே ஆப்போசிட் ஆகும், ஆப்போசிட்ல அனலாகஸ் ஆகும். ஸோ டி ஈக்குவல் டு டி, இதையும் வந்து ஃபைவ் தான் சொல்லுவோம், டி ஃபைவ் பை டிஎஸ்னு சொல்லுவோம். ஸோ டி வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர் ஈக்குவல் டி ஃபைவ் எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு டி கியூன்னு எழுதலாம். ஆர் இதை வந்து நம்ம ஃபுல் சர்ஃபேஸ்க்கு எடுக்கிறோம், க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டபுள் இன்டெகிரேஷன் அப்படின்னு போட்டுடலாமா, ரெண்டு சைடும் டபுள் இன்டெகிரேஷன் அப்படின்னு போட்டுடலாமா. அப்போ இது வந்துட்டு கியூ ஆயிரும், இன்டெகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் கேன்சல் ஆகிட்டு கியூ ஆயிரும். இங்கே க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் அப்படியே இருக்கும். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் கால்ட் அஸ் காஸ் லா. இம்பார்ட்டன்ட், இதுக்கு என்ன மீனிங் சொன்னால், இதுக்கு என்ன மீனிங் சொன்னால், ஃப்ளக்ஸ் ஃப்ரம் அ க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் சார்ஜ் இன்ஃப்ளோஸ் வித் இன் த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஃப்ளக்ஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் அ க்ளோஸ்ட் சர்ஃபேஸ், சி டோட்டல் ஃப்ளக்ஸ் அவுட் ஆஃப் அ க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் வித் இன் த சர்ஃபேஸ். அதான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயும் நம்ம சொல்றோம். ஆனா என்ன, ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்கு ரெஃபரன்ஸ் வச்சு சொல்றோம். ஏன்னா நார்மலா சும்மா அப்படியே ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லா ஃப்ளக்ஸும் ஈக்குவல் டு சார்ஜ் சொல்லிட முடியாது, நமக்கு அதை டிஃபைன் பண்றதுக்கு ஒரு ஏரியா வேணும். அந்த ஏரியாவை இங்க நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் ஏரியாவோ இல்ல ஒரு கியூபோ இல்ல ஒரு கோனோ இல்ல ஒரு சிலிண்டரோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு க்ளோஸ்ட் ஏரியாவா எடுத்துட்டோம்னு சொன்னா, அந்த க்ளோஸ்ட் ஏரியால இருந்து வெளில வர ஃப்ளக்ஸ் வில் பி ஈக்குவல் டு த சார்ஜ் இன்சைடு த சர்ஃபேஸ், இன்சைடு த ஏரியா. அண்ட் இதுல கொஞ்சம் கொஞ்சம் குட்டியா சப்ஸ்டியூஷன்ஸ் பண்றோம். சரி, சர்ஃபேஸ் ஏரியா இப்போ ஒரு ஸ்பியரா எடுத்துக்கிறோம் இது அப்படின்னு சொன்னா, சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr², ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². அப்ப இந்த இன்டெகிரேஷன் டி டாட் டிஎஸ் வெக்டர்ல டி நான் வெளில எடுத்துட்டு வந்து டி டிஎஸ்க்கு மட்டும் இன்டெகிரேஷன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஏ எப்படி இதெல்லாம் வெளில வந்துச்சுன்னா, டி வெக்டர் எனக்கு ஏஆர் டைரக்ஷன்ல இருக்கும், டிஎஸ் வெக்டரும் ஏஆர் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது டி டிஎஸ்னு வந்துடும். டிஎஸ்க்கு தனியா, அதாவது இன்டெகிரேஷன் தனியாலாம் கிடையாது. இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த சர்ஃபேஸ் ஃபுல் சர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபுல் சர்ஃபேஸ் எனக்கு எவ்வளோ இருக்கு, 4πr² இருக்கு. இப்போ டி இன்டூ 4πr² வந்துடும், என்னது கியூ. ஓகே, இப்போ டி ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி குவான்டிட்டிஸ்லாம் செக் பண்ணி வந்துட்டீங்கன்னா, டி ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை 4πr² இன்டூ ஏஆர் வெக்டர் அப்படின்னு வரும். ஸோ டி எப்படி டேரக்டா இருக்கு, என்னோட ஸ்பியர்ல இருந்துட்டு அவுட்வர்ட் டைரக்ஷன்ல டி வெக்டர் இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டி எனக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகுன்றதா அதுக்கு மீனிங். ஆல்ரெடி இ வெக்டர் நான் அப்படி பார்த்தேன்னா பாயிண்ட் சார்ஜுக்கு, ஸோ இந்த இடத்துலனா கியூ பை 4πε ரீப்ளேஸ் பண்ணிடலாமா டிஆல. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்டூ இ. அனதர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன், டி அண்ட் இக்குள்ள ரிலேஷன்ஷிப், டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ இ வெக்டர். அண்ட் டியோட யூனிட் கியூ வந்து கூடும், கீழே ஆர் ஸ்கொயர் வந்து மீட்டர் ஸ்கொயர், ஸோ கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட யூனிட் கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். அண்ட் இங்க வேற என்ன யூ ஒன்னா இருக்கு, ஈ வெக்டர் டி வெக்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆகும். எப்சிலானை இன்வால்வ் பண்ணி, அதாவது மெட்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இன்வால்வ் பண்ணி மெஷர் பண்ணா ஈ வெக்டர், அதை இன்வால்வ் பண்ணாம மெஷர் பண்ணா டி வெக்டர். எக்ஸ்பிரஷன் ஐசோட்ராபிக் மீடியம்க்கு அப்ளை ஆகும். ஐசோட்ராபிக் மீடியம் என்பது ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் ஸ்பேஸ். இப்போதைக்கு நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறமேட்டா கடைசியாக ப்ராப்பர்ட்டிஸ்ல
and divergence theorem. Divergence theorem என்றது என்ன பண்ணுவோம்? It relates volume integral and surface integral. So it relates just volume integral and surface integral. வேற எதுவுமே கிடையாது. Volume integration of இது வந்து ஒரு formula மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Volume integration of divergence of a vector will be equal to closed surface integration of the vector. Okay, so இது வந்து ஒரு formula மாதிரி important ஆ நம்ம remember பண்ணிக்கலாம். இந்த சைடு volume integration இருக்கும், இந்த சைடு surface integration இருக்கும். அண்ட் டைவர்ஜென்ஸ் வரும், அதனாலதான் பெரிய டைவர்ஜென்ஸ் தெரியும். இதுக்கு என்ன மீனிங் சொன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பாட்டில் இருக்கு, நமக்கு ஒரு பாட்டில் இருக்கு, இந்த பாட்டில் ஃபுல்லா லிக்விட் இருக்கு, திடீர்னு இந்த லிக்விட் வந்து லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம போயிட்டு உள்ள பாயிண்ட் பாயிண்டா அனலைஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ல இருந்து லீக் ஆகுது உள்ள அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பாட்டில சுத்தி பார்ப்போம். அதாவது எந்த இடத்துல ஓட்டை இருக்கு, தண்ணியை கூட்டிட்டு எந்த இடத்துல ஓட்டை இருக்கு, இந்த இடத்துல ஓட்டை இருக்கிறதுனாலதான் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம போயிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்துதான் தண்ணி லீக் ஆகுது அப்படின்னு சொல்லாம சர்ஃபேஸ் மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல லீக் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன அனலைஸ் பண்றோம். இப்ப இங்க என்ன பண்றோம்னா, உள்ள இருக்கிற லிக்விட் அனலைஸ் பண்றதுக்கு பதில வெளியே இருக்கிற சர்ஃபேஸ அனலைஸ் பண்றோம். ஸோ அந்த லிக்விட் வந்துட்டு ஈக்குவல் டு வால்யூம், அண்ட் இந்த பாட்டிலோட சர்ஃபேஸ் வந்து ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன். அப்போ நம்ம ஃபீல்டை அனலைஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல வால்யூம் இன்டெகிரேஷனை சர்ஃபேஸ் இன்டெகிரேஷனால அனலைஸ் பண்ணலாம், அண்ட் வைஸ் வெர்சா ஆல்சோ, சில இடத்துல சர்ஃபேஸ் இன்டெகிரேஷனை வால்யூம் இன்டெகிரேஷனால அனலைஸ் பண்ணலாம். இந்த சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் எனக்கு இப்போ ஒரு கியூபாய்டுன்னு எடுத்துட்டேன், இல்லை ஒரு கியூப்னு எடுத்துட்டேன்னா எனக்கு சிக்ஸ் சர்ஃபேஸ் இருக்க போகும். அப்போ தனி இதை நான் ஸ்பிட் பண்ணா ஆறு சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் வந்துடும். அப்ப டபுள் டபுள் இன்டெகிரேஷனா நான் சிக்ஸ் டைம்ஸ் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் வந்து வால்யூம் இன்டெகிரேஷனா பண்ணும்போது ஈஸியா இருக்கும். எப்படின்னா, வால்யூம் இன்டெகிரேஷன் ஜஸ்ட் எனக்கு த்ரீ டைம்ஸ் தான் எடுக்க போறோம். இது ஃபுல் வால்யூம் தெரிஞ்சிருச்சுன்னா, நான் இந்த வெக்டரும் தெரிஞ்சிருச்சுன்னா டைவர்ஜன் எடுத்துட்டு வால்யூம் இன்டெகிரேஷன் பண்ணிட்டேன்னு முடிஞ்சு போயிடுச்சு. சரியா? அப்ப ரெண்டு சைடுமே பாசிபிள். எனக்கு நிறைய இடத்துல வால்யூம்க்கு பதிலா சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், சில இடத்துல சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் பதிலா வால்யூம் இன்டெகிரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அப்ப அது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றதுக்கு எனக்கு ஏதோ ஒரு மெத்தட் தேவைப்படுது. அந்த மெத்தட் தான் டைவர்ஜன்ஸ் தியரம். இப்போ இந்த டைவர்ஜன்ஸ் தியரம் காஸ் லாக்கு அப்ளை பண்றோம். காஸ் லா இப்பதான் பார்த்தோம். சோ சார்ஜ் ஆர் ஃப்ளக்ஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ், க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்றதுதான் நம்ம டபுள் இன்டெகிரேஷன் டி டாட் டிஎஸ் வெக்டர் ரெப்ரசென்ட் பண்றோம், விச் இஸ் ஈக்குவல் டு கியூ. பட் கியூ வந்துட்டு ஒரு வால்யூம் இன்டெகிரேஷன், வால்யூம் சார்ஜா இருந்துச்சுன்னா கியூ இஸ் ஈக்குவல் ட்ரிபிள் இன்டெகிரேஷன் ரோ வி டிவின்னு தெரியும். அப்ப இது ரெண்டு ஈக்வேட் பண்ணலாமா? இது ரெண்டையும் ஈக்வேட் பண்றோம். ஈக்வேட் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறோம். அப்போ இதுல இருந்து மறுபடியும் திஸ் டபுள் இன்டெகிரேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் ட்ரிபிள் இன்டெகிரேஷன் டைப் பி ஃப்ரம் டைவர்ஜன்ஸ் தியரம். டைவர்ஜன்ஸ் தியரம் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொன்னா டபுள் இன்டெகிரேஷன் வால்யூம் இன்டெகிரேஷன் மாறிடுது. இப்போ இது ரெண்டும் அப்ப ஈக்குவல் ஆயிடுமா? அதாவது இதுவும் இதுவும் ஈக்குவல் ஆயிடுமா? ஃபைனலி எனக்கு டைப் பி ஈக்குவல் டு ரோ வி நோ, டைப் பி ஈக்குவல் டு ரோ வி நோ. இதுவும் வந்து காஸ் லா தான், பாயிண்ட் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் காஸ்ல இங்க இருக்கு, இங்க எனக்கு கியூன்னு வரும், ஆர் கியூ என்க்ளோஸ்ட்னு வரும். இந்த கியூப் பதிலாக இங்க ரோவின் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டபுள் இன்டெகிரேஷன் பதிலாக இங்க வால்யூம் இன்டெகிரேஷன் போட்டேன். பட் வால்யூம் இன்டெகிரேஷன் இந்த சைட் இந்த வால்யூம் இன்டெகிரேஷன் இந்த சைட் வால்யூம் இன்டெகிரேஷன் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு இப்படி கேன்சல் ஆயிட்டு ஃபைண்டா டைப் டாட் டி ஈக்குவல் டு ரோ வி அப்படின்னு வரும். இதெல்லாம் நம்ம பின்னாடி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல காஸ்லா காஸ்லான்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு ப்ராப்ளம் மட்டும் பாத்துடலாம். டி வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுதுல ஆர் இருக்கு, தீட்டா இருக்கு. அவன் ஏன் அதை ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இதை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் எடுத்துக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ரேடியஸும் ஒரு ஆங்கிளும் இருக்கு, இன்னொரு பேரமீட்டர் நமக்கு தெரியல. அதனால அதை சிலிண்ட்ரிக்கல் எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால அவனே ஸ்பெரிக்கல் நமக்கு குறிச்சிட்டான். ஸோ வேர் டி வெக்டர் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வெக்டர், இது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வெக்டர், ஃபைண்ட் த சார்ஜ் டென்சிட்டி ரோ வி. ஸோ டி குடிச்சுட்டு ரோ கேக்குறாங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் காஸ் லா, டைரக்ட் காஸ் லா. ஓகே, ஸோ குடுத்துக்க டி வெக்டருக்கு டைவர்ஜன்ஸ் எடுத்துட்டு ரோ வி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டைவர்ஜன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல எழுதணும். டைவ் டி இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல எழுதணும். ஓகே, ஸோ இதான் அதுக்கு ஃபார்முலா. ஞாபகம் இருக்குன்னு
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஆர் ஸ்கொயர் வரும், செகண்ட் டேர்ம்ல சைன் தீட்டா எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபார்ம்ல எனக்கு ஏ ஃபை இல்லை, அதனால இது ஜீரோ ஆயிடும், ஜீரோ ஆயிடுச்சு. மீறி ஏஆர் வெக்டருக்கு ஏ டீட்டா வெக்டருக்கு அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். டிஆர் இது, இது டி டீட்டா. ஓகேவா? ஸோ ஒரு டைம் தான் இன்டகிரேட் பண்ணணும், டைவர்ஜன்ஸ் தான் எடுக்கும், லாப்லாஸ் கிடையாது. அப்போ எனக்கு சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி வரும். இதுவும் ஒன் ஆர் க்வெஸ்சன். இஎன்டி பொறுத்த வரைக்கும் எல்லா க்வெஸ்சனும் இந்த அளவுக்கு லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே டைரக்ட் க்வெஸ்சன்ஸ், இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் தான். அண்ட் இதே வந்துட்டு மேக்ஸ்லையும் வரும், ஏன்னா எல்லாமே வெக்டர் கால்குலஸ் தான். ஓகே, டைவர்ஜன்ஸ் எடுக்கிறது, ட்ரிபிள் இன்டகிரேஷன் எடுக்கிறது, சர்ஃபேஸ் இன்டகிரேஷன் எடுக்கிறது, சிங்கிள் இன்டகிரேஷன் எடுக்கிறது, எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு வெக்டர் கால்குலஸ்ல மேக்ஸ்ல வரும். ஸோ அந்த தனியாக இதை நீங்க பாக்கறானா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இஃப் த்ரீ பாயிண்ட்ஸ் Q1, Q2, Q3 கொடுத்துருக்காங்க, என்க்ளோஸ்ட் பை சர்ஃபேஸ், வாட் இஸ் த நெக்ஸ்ட் நெட் ஃபிளக்ஸ், நெட் ஃபிளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்க்ளோஸ்ட் சார்ஜ், காஸ் லா. காஸ் லான்னு சொல்லும் போது அது வந்து ஒரு கான்செப்ட், ஃபார்முலா கிடையாது. ஓகே, டைவர்ஜன்ஸ் தியரம்னு சொல்லும் போது அது வந்து ஃபார்முலா. ஸோ காஸ் லான்னும் போது கான்செப்ட் தான் நமக்கு, என்ன ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்குன்னா கான்செப்ட் அப்படிதான் இருக்கும். இப்ப இங்க என்ன பண்ணோம், காஸ்லா வந்து டைவ் டி ஈக்குவல் டு ரோவின் போட்டோம், இதுவும் காஸ்லா தான். இந்த இடத்துல என்ன பண்ணோம், இங்க வந்து கியூ வேணும்னா டபுள் இன்டகிரேஷனோ இல்ல ட்ரிபிள் இன்டகிரேஷனோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்றோம், ஃபிளக்ஸ் கேக்குறாங்க, மூணு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபிளக்ஸ் இஸ் நத்திங் பட் த சம் ஆஃப் ஆல் தி சார்ஜஸ் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்ப இதே வந்து ஒரு பர்டிகுலர் இந்த சர்ஃபேஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு, என்னோட சர்ஃபேஸ் வந்து ஒரு வால்யூம் சர்ஃபேஸ், ஒரு கியூபு, ஒரு சிலிண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ப்ராப்ளம் நமக்கு வேரி ஆகும். லைக் இன் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கொடுத்துருக்காங்க, டிஃபைன்ட் இன் வால்யூம் கொடுத்துருக்காங்க, அவங்களே வால்யூம் டிஃபைன் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் ஃபிளக்ஸ் அவுட் ஆஃப் த சர்ஃபேஸ், இப்ப நமக்கு இதெல்லாம் கொடுக்காம வாட் இஸ் த டோட்டல் ஃபிளக்ஸ் அவுட் ஆஃப் த சர்ஃபேஸ்னா ஏதோ ஒரு லிமிட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒய்யோட லிமிட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா -1 to 0, இங்க நான் 0 to 1 எடுத்துருக்கேன். இங்க சப்போஸ் -1 to 0 கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி மாறும், -1 to 0, அப்ப எனக்கு ஆன்சர் வந்துட்டு வேற மாதிரி வரும். இங்க எனக்கு ஜஸ்ட் -1 மட்டும் வந்துருக்கு. ஓகே, அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா. ஸோ இப்ப காஸ்லானா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஃபிளக்ஸ் அந்த ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு காஸ்லா யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம். இதை வச்சு வேற என்னெல்லாம் பண்ணலாம், காஸ்லா வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா கூம்ஸ்ல வச்சு ஆல்ரெடி ஈ வெக்டர் நிறைய கான்ஃபிகரேஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னா ஈ வெக்டர் ஃபார் ஃபைனைட் லைன் சார்ஜ், இன்ஃபைனைட் லைன் சார்ஜ், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சார்ஜ், அந்த மாதிரி நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்ப காஸ்ல வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா மோஸ்ட்லி வால்யூம் சார்ஜஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது இல்லாம எங்களால நம்ம கூலும்ஸ்ல அப்ளை பண்ணணுமோ அது எல்லாமே காஸ்ல வச்சும் பண்ண முடியும். ஸோ என்னெல்லாம் டெரிவேஷன் கூலும்ஸ்ல வச்சு போட்டோமோ, ஈ வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணமோ, அது எல்லாமே காஸ்ல வச்சும் பண்ண முடியும். பட் ப்ரொவைடட் காஸியன் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் அப்படின்றத ஒண்ணு நம்மளால அசியூம் பண்ண முடிஞ்சா நம்ம வந்து காஸ்ல யூஸ் பண்ணியே ஈ வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ காஸியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றது இட்ஸ் அ இமேஜினரி சர்ஃபேஸ் where d vector is assumed to be normal or tangential to the surface considered. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். And d vector is sectionally constant over the surface. For example, though இங்க வந்து ஒரு லைன் சார்ஜ் எடுத்துக்கோ, லாங் லைன் சார்ஜ். லாங்ன்றது என்னவே இன்ஃபைனைட். ஸோ இங்கே இன்ஃபைனைட், இங்கே இன்ஃபைனைட். இந்த மாதிரி ஒரு லைன் சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஈ வெக்டர் அங்கே கூலும்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஈ வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன ஞாபகம் இருக்கா லைன் சார்ஜுக்கு? ஸோ ஒருவேளை படிச்சிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இ வெக்டர் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை 2πε0 r, ஏஆர் வெக்டர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதே இங்க வந்துட்டு டி வெக்டர் அப்படின்னு எடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ அந்த லைன் சார்ஜ் சுத்தி நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இமேஜினரி சர்ஃபேஸை கிரியேட் பண்றோம்.
and in the surface that is called as Gaussian surface. So in the line charge அப்படினு சொல்லும்போது சிலிண்டர் ஷேப்ல இருக்குல அதனால அதுவும் நம்ம the Gaussian surface நம்ம சிலிண்டர் ஷேப்ல எடுத்துறோம் so Gaussian cylinder அப்படினு சொல்றோம் so அப்ப இந்த சிலிண்டர் அப்படினு சொல்லும்போது இந்த curved surface இருக்கும் top surface இருக்கும் bottom surface இருக்கும் இங்க நம்பர் பண்ணிக்க 1 2 3 அப்படினு சொல்லிட்டு டாப் சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா DS அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு இங்க DS டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்ப நேச்சுரலி இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் நமக்கே தெரியும் சோ நமக்கு ஓவர்ஆல் சர்ஃபேஸ் என்ன இருக்கும் இந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் தான் இருக்கும் இந்த 2 இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் தான் இருக்கும் அப்ப இங்க காஸ் லா எப்படி அப்ளை பண்ணிப்போம் பாருங்க சோ q is equal to டபுள் இன்டகிரேஷன் d வெக்டர் டாட் ds வெக்டர் ஓவர் a க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் தான் நீ ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் டாப் பாட்டம் கர்வ்டு சர்ஃபேஸ் நீ ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் அண்ட் இது கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா சோ இப்போ இந்த சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு அண்ட் அந்த சர்ஃபேஸ் இங்க எழுதி இருக்கோம் அதுல இருந்து இந்த அப்ப இந்த சர்ஃபேஸ் என்னவா இருக்கும் இன்டகிரேஷன் பண்ண என்னவா இருக்கும் இந்த சர்ஃபேஸோட ஃபுல் இந்த சிலிண்டரோட ஃபுல் கர்வ்டு சர்ஃபேஸா இருக்கும் சிலிண்டரோட ஃபுல் கர்வ்டு சர்ஃபேஸ் வந்துட்டு இட் இஸ் நதிங் பட் 2 பை r இன்டு ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் சே ஹைட் வந்து ஒரு l அப்படினு வச்சிட்டா 2 பை r இன்டு l ன்னு நமக்கு கிடைக்குது ஆல்ரெடி நமக்கு தெரியும் q is equal to இன்டகிரேஷன் ரோ l dl னு தெரியும் லைன் சார்ஜா இருந்தா ஓகே அப்போ இதையும் இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா இந்த இன்டகிரேஷன் ரோ l dl நமக்கு லெந்த் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ரோ l இன்டு இன்டகிரேஷன் dl னு வரும் இன்டகிரேஷன் dl இஸ் நதிங் பட் ஃபுல் லெந்த் சோ l னு எழுதலாம் ரோ l இன்டு l இஸ் ஈக்குவல் டு 2 பை r இன்டு l இந்த d அப்படியே இங்க இருக்கு அப்போ இது வந்து இப்படி கேன்சல் ஆயிடு d வந்து நமக்கு இப்படி கிடைக்கும் அந்த வெக்டர் ஃபார்ம்ல எழுதும் போது ஆல்ரெடி நம்ம காஸியன் சர்ஃபேஸ்ல என்ன சொல்லிட்டோம் நார்மல் டு தி சர்ஃபேஸ் சொல்லிட்டோம் சோ இந்த சிலிண்ட்ரிக்கல் கர்வ்டு சர்ஃபேஸ் தான் இப்போ நம்மளோட சர்ஃபேஸ் அங்க இருக்க d வெக்டர் எப்படி இருக்கு நமக்கு இந்த சிலிண்டர் எப்படி அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன டைரக்ஷன்ல எக்ஸ்பாண்ட் ஆகும் ரேடியஸ் தான் இன்கிரீஸ் ஆகும் அப்ப ஏஆர் டைரக்ஷன்ல தான் நமக்கு இருக்கும் இப்ப d வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை 2 பை ஆர் ஏஆர் வெக்டர் அப்படினு தெரியும் நமக்கு அண்ட் ஆல்ரெடி இங்க ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம டிரைவ் பண்ணிக்கோம் என்னன்னா d ஈக்குவல் டு எப்சிலான் இன்டு e இம்பார்ட்டன்ட் அப்படினு சொன்னேன் ஓகேவா இப்ப d க்கு பதிலா அங்க எப்சிலான் நாட் இன்டு e னு போட்டு பாருங்க will be getting this e expression இல்ல ஆல்ரெடி நமக்கு e எக்ஸ்பிரஷன் தெரியும் அதுல இருந்து dx d equal to epsilon naught into eன்றத இங்கேயும் நம்ம டிரைவ் பண்ண முடியும் ஓகே சோ e equal to rho l 2 pi epsilon naught into r வரும் சோ d can be written as epsilon naught into e vector in free space அப்ப e vector is equal to rho l by 2 pi r இந்த epsilon naught கீழ வந்துரும் இங்க இந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி நமக்கு கிடைச்சிரும் ஆல்ரெடி இதே தான் நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம் கூலும்ஸ்ல யூஸ் பண்ணி ஓகே சோ காஸ்ல வந்து நம்ம எங்கெல்லாம் கூலும்ஸ்ல அப்ளை பண்ணமோ அங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் அஸ்யூம் பண்ணிட்டு இந்த காஸ்ல அப்ளை பண்ணோம் அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் வால்யூம் சார்ஜஸ் எல்லாத்துக்குமே பண்ணலாம் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு இந்த ப்ராப்ளம் பாருங்க சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் டிஸ்க்னு சொல்லிட்டாங்க டிஸ்க்னா என்னது ஒரு சர்ஃபேஸ் சார்ஜ் ரோ எஸ் of radius 4 meter with the charge density rho s okay avangale inga rho s nu mention panniranga and adoda unit yum paathukonga velu rho va matta depend panaringa po unit a paarenga so inga per meter square nu kuduthirukanga adnala the surface charge da enclosed by surface what is the net flux so net flux indradhu as per gauss law net flux phi equal to q which is equal to double integration namakku rho s ds nu theriyum so rho s க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் ds ஐ எப்படி எக்ஸ்பாண்ட் பண்றோம்ன்றத இங்க மெயின் so disk னு சொல்லிட்டாங்க இல்லையா so let us assume the disk is placed on z plane z plane வேற z axis வேற z plane ல வச்சிருக்கோம் நம்ம z plane ல அப்ப நமக்கு direction எப்படி இருக்கும் sz direction ல தான் இருக்கும் i mean z direction ல தான் இருக்கும் so dsz னு எடுத்துப்போம் dsz எக்ஸ்பாண்ட் பண்ணா r dr d phi நமக்கு கிடைக்கும் ஓகே சோ r ஓட லிமிட்ஸ் 0 டு 4 ஏன் 0 டு 4 இங்க ரேடியஸ் 4 மீட்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதனால r ஓட லிமிட் 0 டு 4 and phi இது வந்து டிஸ்க் னு சொல்லிட்டாங்க சோ நம்ம ஒரு ফুল டிஸ்கா கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகே சோ ফুল டிஸ்க் னும் போது 0 டு 2 pi சப்போஸ் இந்த டிஸ்க் ஹாஃப் ஆ இருந்துச்சுனா 0 டு pi குவார்டர் ஆ இருந்துச்சுனா 0 டு pi by 4 பட் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணல சோ ஃபுல் டிஸ்க் எடுத்துக்கிறோம் 0 டு 2 பை எடுத்துக்கிறோம் இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணீங்க லிமிட்ஸ் அப்ளை பண்ணா இங்க நமக்கு ஆன்சர் 0 வருது
இந்த ப்ராப்ளம்ல ஆன்சர் நமக்கு ஜீரோ அப்படின்னு வருது. ஃபார் த சேம் கான்ஃபிகரேஷன் இதே டிஸ்க் ரோஎஸ் மட்டும் மாத்திருக்காங்க, அப்ப உங்களுக்கு சை என்ன? ஸோ சைன் ஸ்கொயர் ஃபைவ் டிவைடட் பை டூ ஆர் அப்படின்னு போட்டீங்கன்னா டூ பைன் வரும். ஏன் இந்த டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கோம், ஏன் இந்த மாதிரி சேம் கான்ஃபிகரேஷன்ல டிஃப்ரெண்ட் ரோஎஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, மோஸ்ட்லி சைன் ஃபைவ் மட்டும் இருந்துச்சுன்னா ஜீரோ ஆயிடும். பிகாஸ் சைன் ஃபைவ் இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், மைனஸ் காஸ் ஃபைன் கிடைக்கும். இன்டெகிரேட் பண்ணும்போது ஜீரோ டு டூ பை லிமிட்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ ஆயிடும். இப்போ இது வந்துட்டு டைவர்ஜென்ஸ் தியரம்ல ஒரு சும்மா ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு போட்டிருக்கேன், டைவர்ஜென்ஸ் தியரம் புரியணும்ன்றதுக்காக. ஸோ டைவர்ஜென்ஸ் தியரம், ஓகே டைவர்ஜென்ஸ் கிடையாது, டைவர்ஜென்ஸ் தியரம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ என்ன சொன்னாங்க, வால்யூம் இன்டெகிரேஷன் டு சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் ஆர் சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் டு வால்யூம் இன்டெகிரேஷன் வைஸ் வர்சா. ஸோ வால்யூம் டு சர்ஃபேஸா மாத்தணும் ஆர் சர்ஃபேஸ் டு வால்யூமா மாத்துறது தான் டைவர்ஜன்ஸ் தியரம். அந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு ரெண்டு சைடும் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ த ரீஜன் ஆர் லெஸ் தன் ஏ இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் ஹேஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இ வெக்டர், எக்ஸாமின் போத் சைட்ஸ் ஆஃப் த டைவர்ஜன்ஸ் தியரம் ஃபார் திஸ் வெக்டர் ஃபீல்டு. ஃபார் yes choose a spherical surface r is equal to b less than or equal to a. so inga or gaussian surface namala assume pandradhukku avangale or point namakku mention panikanga. so full problem e idha inga keela pathina or sphere puttrukom so adhu dhaan nammoda spherical charge. inga spherical charge nu eduthom ஏன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்னு குடிச்சிட்டோம், அதனால ஸ்பெரிக்கல் சார்ஜ்னு எடுத்தாச்சு. ஆர் ஃபீல்டு வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கு அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர் ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பார்த்துருங்க. என்னோட ஆர் இஸ் ஈக்குவல் டு பி விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ. இங்கே வந்துட்டு ரேடியஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ சொல்லிட்டான். ஸோ ரேடியஸ் மேக்ஸிமம் வந்து ஆர் வந்து ஏ இருக்கலாம், இந்த ஸ்பியரோட மேக்ஸிமம் ரேடியஸ் ஏ இருக்கலாம், அதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கு ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றதான் மீனிங். இந்த ரீஜியன் ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஆர் கிரேட்டர் தேன் ஏவை தாண்டி வெளில போகாது. ஸோ ஏக்குள்ளாரியே எல்லா சார்ஜஸும் இருக்கு அப்படின்றதான் அதை மீன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எஸ் சூஸ் பண்ணுறதுக்கு சம் R equal to B இருக்க சொல்லியிருக்கா. அந்த B எப்படி இருக்கணும், அதுவும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ இருக்கணும். அப்ப என்னோட காசியன் ஸ்பியர் தான் எப்படி சூஸ் பண்றதுன்றத எனக்கு கொடுத்துருக்கான் மீனிங். ஸோ திஸ் இஸ் மை காசியன் ஸ்பியர், சி காசியன் ஸ்பியர் இன்சைட் த கிவன் ஸ்பியர். அப்ப எனக்கு இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆர்ன்னு இருக்க இடத்துல எல்லாம் நான் பின்னு எடுத்துப்பேன். டிஎஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணா ஸ்பெரிக்கல் என்ன வரும் எனக்கு, ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி ஃபைன் வந்திருக்கும் ஏஆர் டைரக்ஷன்ல. ஸோ ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர் போட்டாச்சு. அப்புறம் இங்கே ரோ இன்ட்டு ஆர்னு இருந்தது, ஸோ ரோ இன்ட்டு டீன்னு போட்டாச்சு. இதை மொத்தமாக மல்டிப்ளை டாட் ப்ராடக்ட் எடுக்கணும், மல்டிப்ளைல டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். இங்கே ஒரு ஏஆர் வெக்டர் இருக்கு, இங்கே ஒரு ஏஆர் வெக்டர் இருக்கு. இதெல்லாம் ஏன் ஏஆர் டைரக்ஷன்ல எடுத்துக்கோம், பிகாஸ் எல்லாமே அவங்க ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்னு குடிச்சிட்டாங்க. ஸோ இன்க்ரீசிங் டைரக்ஷன் ஆஃப் ஆர், மோஸ்ட்லி ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லாமே ஏஆர் வெக்டர் டைரக்ஷன்ல வந்துடும். ஏன்னா ஃபுல் ஸ்பியர் கொடுக்கும்போது ஃபையும் டீட்டாவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ ப்ராபப்ளி எல்லாமே ஆர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆரோட டைரக்ஷன்ல எல்லாமே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் இன்டெகிரேஷனோட லிமிட்ஸ் ஃபிக்ஸ்டு, ஜீரோ டு பை, ஜீரோ டு டூ பை, டி டீட்டா டி ஃபைவோட லிமிட்ஸ். ஓகே, நம்மளுக்கு இந்த சைடு சர்ஃபேஸ் இன்டெகிரேஷனோட வேல்யூ வந்துருச்சு. இன்னொரு சைடு நமக்கு என்ன இருக்கு, வால்யூம் இன்டெகிரேஷன் இருக்கு. ஸோ வால்யூம் இன்டெகிரேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைவர்ஜென்ஸ் எடுக்கணும், கொடுத்துருக்க வெக்டருக்கு டைவர்ஜென்ஸ் எடுக்கணும். இங்கே டைவர்ஜென்ஸ் எடுத்திருக்கோம், டைவர்ஜென்ஸ் எடுக்கும்போது மறுபடியும் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இங்கே நமக்கு வெறும் இஆர் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கு, இடிடா இ ஃபைவ் காம்பனன்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் மட்டும் எடுத்திருக்கோம், டைவர்ஜென்ஸ் எடுத்துட்டோம். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே ஆர்னு போட்டிருக்கோம், ஓகே ஆர்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன்ல ஜீரோ டு பி கொடுத்துருக்கோம்.
ஓகேவா சோ இங்க நமக்கு சர்ஃபேஸ் தெரியும் ஃபிக்ஸ்டா bன்றது தான் சர்ஃபேஸ் னு தெரியும் இங்க ட்ரிபிள் இன்டகிரேஷன் எடுக்கும்போது இந்த ரேடியஸ் குள்ளார என்ன சார்ஜ் இருக்கு என்ன வால்யூம் இருக்குன்றது நமக்கு தெரியாது அதனால r எடுத்துட்டோம் மோர் ஓவர் இங்க ஒரு ட்ரிபிள் இன்டகிரேஷன்ல dr வரும் நமக்கு db னு போட முடியாது இல்லையா db னா அது கான்ஸ்டன்ட் dr னா தான் வேரியிங் அப்ப இங்க r னே ஃபங்ஷன் எடுத்துட்டு லிமிட்ல 0 டு b போட்டோம் அதான் டிஃபரன்ஸ் இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு அதனால தான் கொடுத்துட்டேன் ஓகே இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது தப்பா போட்டு कंफ्यूज ஆயிரும்ன்றதுக்காக தான் அந்த ப்ராப்ளமே கொடுத்துட்டேன் so same answer varudhu which means divergence theorem is proved indha mari cartesian system la kudichitam appdin sonna ungalku idhella konja easy ah irukum substitute pandradhukku but neenga nariya problem practice panni pathinga na spherical da most easy ah irukum ena indha rendu integration fixed ah iduma so mostly ore or integration da neenga pandra mari irukum ana idhuve cartesian coordinate system kudutana moon integration x y z ku panikite irukra mari irukum nariya problems pottinga na ungalku theriyum okay fine so flux electric flux gauss law flux density d vector applications of gauss law idhula ungalku indha maari questions dhaan varum and engiyume id application of gauss law id gauss law la mention panni kudukka mattanga kuduthirukka question la irundhu nama dhaan understand pannikkom seriya so eppovume question padichona so indha portion la varum nammalku strike aganum appo dhaan nama proper ana formula la concept apply panna mudiyum circuit theriyum illaya so next portion pathina work energy and potential ingella nariya